முதுகுளத்தூர் திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பனுக்கு ஆதரவாக சாயல்குடியில் திமுக இளைஞரணியினர் ஊர்வலமாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் ராஜகண்ணப்பன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக திமுக இளைஞரணியினர் முதுகுளத்தூர் மற்றும் சாயல்குடியில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். மேலும் சாயல்குடியில் உள்ள முக்கிய பகுதிகளில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி ஆதரவு திரட்டினர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ராஜகண்ணப்பன் திமுக இளைஞர் அணியினரிடம் தன்னை பெருவாரி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உழைக்குமாறு கேட்டுக்கொண்டார். முதுகுளத்தூரில் பின்னலாடை தொழிற்சாலை கொண்டு வரப்படும் என அத்தொகுதி திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தொடர்ந்து பல்வேறு குக்கிராமங்கள் சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரீங்க. இன்னைக்கு எந்த கிராமத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வரீங்க? நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல பொதுமக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைக்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு கருங்குளத்துக்கு போனோம். அந்த கருங்குளம் கிராமத்தில் வந்து மண்டபம், இந்த மாஸ்க், லைட்டு இதெல்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் அதை பற்றி வந்து தீர்த்து வைக்கணும்னு கேட்குறாங்க. சில இடங்களில் வந்து கலையரங்கம் கட்டுறது மற்றெல்லாம் வந்து நம்மளுடைய பிரச்சனை, அது சாதாரணமாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய மெயின் பிரச்சனை கிராமங்களில் வந்து கோரிக்கை வந்து குடிநீர் பிரச்சனை தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை தீர்க்கிறவங்க தான் அவங்களுடைய மெயின் பிரச்சனையாக கேட்குறாங்களே தவிர மற்றதெல்லாம் சாதாரணமாக தான் எடுத்துக்கிறோம். அதை நம்ம குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறது நம்முடைய கடமை. நம்ம ஆட்சி வந்தவுடனே அதுக்குன்னு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தணும். இவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ராஜகண்ணப்பன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள், பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு எதுவும் திட்டங்களாக வச்சுருக்கீங்க? அதாவது நம்முடைய ஆட்சி வந்தோடனே முதலமைச்சர் நம்ம அணுகுமுறை நல்லாயிருக்கும். அதன் மூலம் இப்போ அவர் இப்போ நரிப்பையூரில் பின்னலாடை தொழிற்சாலை பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சிவகங்கை கலையாறுவல் பகுதியில் நம்ம இப்போ வேண்டிய ஆளுங்க நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த ஆயத்தாடைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்ருக்கோம். நீங்கள் கமுதி பக்கத்தில் ஒன்று போடணும், முதலத்தூர் பகுதியில் ஒன்று போடணும், கடலாடி பகுதியில் ஒன்று போடணும், இந்த உடுவிது பத்தாது, ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டு இந்த படித்த பெண்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்புறம் சில பெண்களை வந்து ஒர்க் பண்ணுறவங்க அஞ்சு மணிக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கூட்டிகிட்டு போய் அஞ்சு மணிக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க வேனில். அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அவங்களுக்கு வாழ்க்கை தரமும் ஒரு உயரும். இப்படி இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக. அது வேலை அப்படி பண்ணால் தான் அந்த பகுதி ஏதாவது அவங்க பசியாமல் கஞ்சி குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக வாழ முடியாது. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறவங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும்.